டான் கல்வி டிவியினூடாக பயன்பெற்று கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இன்னேற வணக்கங்கள். இன்றைய நாளிலே நாங்கள் கத்தோலிக்க திருமறை பாடப்பரப்பிலே தரம் பத்துக்குரிய பாட நற்கருணை ஆண்டவர் என்ற பாடப்பரப்பை நாங்கள் இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். எனவே நற்கருணை ஆண்டவர் என்ற பாடப்பரப்பு எங்களுடைய வாழ்வோடு, நற்கருணை ஆண்டவர் எங்களுடைய வாழ்வோடு தொடர்புபடுத்தப்பட்டவராக இருக்கின்றார். அவர் ஊற்று முச்சியுமாக எங்களுடைய வாழ்வினுடைய, கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஊற்று முச்சியுமாக நேற்றுமென்றும் என்று மாறாதவராக, எம்மோடு வாசம் செய்கின்ற ஒருவராக நற்கருணை ஆண்டவர் காணப்படுகின்றார். எனவே அன்பான பிள்ளைகளே, இந்த நற்கருணை ஆண்டவர் என்ற பாடத்தை நாங்கள் பார்க்க முன்னர் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இவை சார்ந்த தேச்சியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தேச்சி அதாவது அருளடையாளங்கள் வழியாக கிறிஸ்துவுடன் இணைந்து பெற்றுக்கொண்ட புது வாழ்வுக்கு சான்று பகர்வர் என்ற தேச்சியிலே நாங்கள் இந்த பாடப்பரப்பை பார்க்க இருக்கின்றோம். அடுத்த தேச்சி மட்டம், கிறிஸ்தவ வாழ்வில் ஊட்டம் பெற நிதமும் நற்கருணையை உட்கொள்வர். ஆகவே கிறிஸ்தவ வாழ்விலே ஊட்டம் பெற நாங்கள் நிதமும் நற்கருணையை உட்கொள்ள வேண்டும் என்ற தேச்சி மட்டத்திலே நாங்கள் இந்த பாடப்பிறப்பை இன்றைய நாளிலே பார்க்க இருக்கின்றோம். இவை சார்ந்த கற்றல் பெயர்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நற்கருணையின் பண்புகளை விளக்குவர். இந்த நற்கருணை சார்ந்த பண்புகளை நாங்கள் விளக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம், விளங்கிக் கொள்பவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது விடயம், நற்கருணையில் கிறிஸ்துவின் உயிருள்ள பிரசன்னமாக இருக்கின்றார் என்பதை ஏற்றுக்கொள்வர். நற்கருணையிலே நாங்கள் கிறிஸ்துவனுடைய பிரசன்னமாக இருக்கின்றார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வதாக இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நற்கருணை பற்றி கோவைப்படுத்திய தகவல்களை ஆக்கங்களாக முன்வைப்பர். நற்கருணை பற்றி கோவைப்படுத்திய தகவல்களை ஆக்கங்களாக முன்வைப்பவராக இருக்கின்றோம். திருப்பலியில் ஆர்வத்தோடு பங்கேற்பர். திருப்பலியிலே ஆர்வத்தோடு பங்கேற்பவர்களாக இருக்க வேண்டும். நற்கருணையில் உயிரோடும் உயிருள்ள பிரசன்னமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவுடன் தமது நண்பர்களோடு சேர்ந்து சபித்தர் என்ற இந்த கற்றல் பெயர்களை அடிப்படையாக கொண்டு இந்த பாடப்பிறப்பு காணப்படுகின்றது. அன்பான பிள்ளைகளே, அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த பறவையை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த பறவையை நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், இந்த பறவையினுடைய வாழ்க்கை எமக்கு பல பாடங்களை கற்றுத்தருபவையாக இருக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த பறவை தன்னுடைய குஞ்சுகளுக்கான இதை இல்லாத பட்சத்திலே தன்னுடைய சொண்டினாலே தன்னுடைய இதய பகுதியை கொத்தி அந்த குருதியை கொடுத்துவிட்டு அது இறந்துவிடும். பெலிகான் பறவை என்று நாங்கள் இதை கூறுவோம். இந்த பறவையினுடைய இந்த வாழ்க்கை பின்னணியை பார்த்தீர்கள் என்று சொன்னால், தன்னுடைய குஞ்சுகளுக்காக தண்ணியை தியாகம் செய்கின்ற ஒரு பறவையாக இருக்கின்றது. இயற்கை யதார்த்தமான ஒரு விடயமாகவும் இது இருக்கின்றது. ஆனால் அன்பான பிள்ளைகளே, இந்த பறவையை விட மேன்மையான ஒருவராக இருப்பவர் தான் இயேசு கிறிஸ்துவாக காணப்படுகின்றார். உலகில் எக்காலமும் அனைவருக்காகவும் மீட்பை பெற்றுக் கொடுப்பதற்காக தன்னை ரத்தம் சிந்தி தம்மையை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மகானாக இருக்கின்றார். எனவே அன்பான பிள்ளைகளே, அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இந்த நற்கருணையின் உன்னத பிரசன்னத்தை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று நற்கருணை மட்டிலே மாணவர்களிடம் சரி, பெரியவர்களிடமிருந்தும் அந்த பக்தி அற்று சென்றுவிட்டது, அதனுடைய மரியாதை குறைந்து சென்றுவிட்டது. காரணம், அதிலே முழுமையான அந்த நம்பிக்கையும் அன்பும் இறை பிரசன்னத்தையும் உணர்ந்து கொள்ளாத ஒரு நிலையினால் தான் பார்க்கின்றோம். எனவே உயிருள்ள உறவின் ஒரு பிரசன்னமாக என்றும் எம்மோடு வாசம் செய்கின்றவராக, எம்மோடு தங்குகின்றவராக, எம்மோடு என்றுமே எம்முடைய ஆன்ம உணவாக இருப்பவராக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நற்கருணை பிள்ளையாக இருக்கின்றோம். நாளாந்தம் திருப்பலியிலே முழுமையாக பங்கு பற்றி இறை வார்த்தையை கேட்டு அதன்பின் இறை ஆன்மீக உணவிலே எந்தவித வேறுபாடுமின்றி பங்கு பெற்றவர்களாக இருக்கின்றோம். எனவே நற்கருணை ஆண்டவருடைய அந்த மதிப்பை, அந்த பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அன்பான பிள்ளைகளே, அதற்கேற்ப நாங்கள் பார்த்தோமாக இருந்தால்,
இந்த நற்கருணையை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது ஜேசு உலகினை விட்டு செல்லும் முன்னவரை எங்களோடு என்றும் இருப்பதற்காக ஜேசு இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது செல்லும் முன் என்றும் எங்களோடு அவர் வாசம் செய்வதற்காக பெரிய வியாழன் என்று இறுதி ராவணவின் போது அவர் நற்கருணையை ஏற்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இயேசு பாடுகள் பட முன்னர் அல்லது அவர் இயேசு பாடுபட முன் தன்னுடைய திருத்துதர்களோடு இறுதி ரா பெரிய வியாழன் என்று இறுதி ராவணவில் பங்கு கொண்டார். எனவே அவர் என்றும் அனைவரோடும் தங்குவதற்காகவும் என்றும் அவருடைய பிரசன்ன மம்மோடு இருப்பதற்காகவும் அவர் பெரிய வியாழன் என்று இரு அருளடையாளங்களை ஏற்படுத்தினார். அதில் ஒன்று நற்கருணையாக இருக்கின்றது, இரண்டாவது குருத்துவமாக இருக்கின்றது அன்பான பிள்ளைகளே. எனவே இந்த இரு அருளடையாளங்களும் அவர் பெரிய வியாழன் என்று ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் அதிலே மிகவும் உன்னதமா என்றும் எம்மோடு அவர் இருப்பது என்றும் எம்மோடு இருப்பதற்காக நற்கருணையை ஏற்படுத்தினார் என்று நாங்கள் பார்க்கின்றோம். இயேசுவின் உயிருள்ள பிரசன்னம் நம்மிலே வெளிப்படுகின்றது. இயேசுவினுள் உயிருள்ள பிரசன்னம் நற்கருணையூடாக நம்மிலே வெளிப்பட வேண்டும். எனவே இயேசுவின் உயிருள்ள பிரசன்னம் வெளிப்பாடாக நற்கருணை காணப்படுகின்றது. இயேசுவினுள்ள உயிருள்ள பிரசன்னமாக நற்கருணை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கத்தோலிக்க திருவழிபாட்டின் ஊற்று முச்சியும் நற்கருணை. கத்தோலிக்க திருவழிபாட்டினுடைய ஊற்று முச்சியுமாக நற்கருணை காணப்படுகின்றது அன்பான பிள்ளைகளே. எனவே அருளடையாளங்களின் அருளடையாளமாக இது திகழ்கின்றது. அருளடையாளங்களின் அருளடையாளமாக இவை திகழ்கின்றது. இயேசு தம்மையே திருப்பலி வழியாக உணவாக தருகின்றார். இயேசு தம்மையே திருப்பலி வழியாக நமக்கு உணவாக தருகின்றார் என்ற இந்த நற்கருணை பற்றிய ஆழமான விடயங்களை கொண்டதாக உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். எனவே இத்தகைய செயற்பாட்டு கேற்றுமுறையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த நற்கருணை இறுதி ராவணவில் ஏற்படுத்தப்பட்டது. என்றும் என்றும் அவருடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துவதாக இங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இறுதி ராவணவில் ஏற்படுத்தப்பட்ட நற்கருணை என்று மம்மோடு வாசம் செய்வதற்காக என்று மம்மோடு தங்குவதற்காக அங்கே ஏற்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். இறை பிரசன்னத்தினுடைய வெளிப்பாடு எம்மோடு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். தூய நற்கருணையின் சிறப்பு இயல்புகள் ஆறு காணப்படுகின்றன. எனவே தூய நற்கருணையுடைய சிறப்பு இயல்புகள் ஆறில் முதலாவது அதொரு அருளடையாளம். நற்கருணை கிறிஸ்து இயேசுவால் பெரிய வியாழன் என்று நிறுவப்பட்ட உயிருள்ள கிறிஸ்து எழுந்தருளி இருக்கின்ற மேலான அடையாளமாக இருக்கின்றது. நற்கருணையை பொறுத்தவரையிலே தூய நற்கருணையின் சிறப்பியல்பில் அருளடையாளம் நற்கருணை கிறிஸ்து இயேசுவால் பெரிய வியாழன் என்று நிறுவப்பட்ட உயிருள்ள கிறிஸ்து எழுந்தருளி இருக்கின்ற மேலான அருளடையாளம். என்றும் எம்மோடு எழுந்தருளி வாசம் செய்கின்ற எமக்கு என்றும் இறை வல்லமை வழங்குகின்ற ஒன்றாக அருளடையாளமாக ஆன்மீக உணவாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அன்பான பிள்ளைகளே. அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இது ஒரு உணவாக இருக்கின்றது. நாங்கள் உணவை பொதுவாக உணவை பார்க்கின்ற போது உணவு எங்களுடைய வாழ்விலே சக்தியை கொடுப்பது எங்களுக்கு உண்மை வளர்ப்பது என்று பல்வேறுபட்ட விடயங்களை பார்ப்பது போல் இங்கு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் உணவு என்ற இந்த உணவாக இருக்கின்றது. ஜோவான் செய்தி 6:54-56 கூறுகின்றது, எனது சதியை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வு கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன் என்று கூறுகின்றார். எனது சதை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்று கூறுகின்றார். எனவே இது ஆழமான இறைவார்த்தைகள். என் சதியை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், அவர் என்றும் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனவே நாங்கள் நாளாந்த திருப்பலிகளில் பங்கு பெற்று
முழுமையான மனசுத்தியோடு இந்த நற்கரண உணவிலே பங்கு கொள்ள வேண்டும். எனது சதியை உண்டு, எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்ற இந்த வார்த்தைகள் இந்த நற்கருணை உணவு பற்றிய மகத்துவத்தை நமக்கு வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. மூன்றாவது விடியம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இது ஒரு பலி. பலி ஏற்பாட்டிலே பல்வேறு வகையான பலிகள் காணப்பட்டன. எனவே அந்த பலிகள் அனைத்துக்கும் அவர் முற்றுப்புள்ளி வைப்பதாக, இது ஒரு பலியாக இருக்கின்றது. லூக்கா 22:19-20 கூறுகின்றது, இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதையின் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்கு சிந்தப்படும், எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என்று அவர் கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான பிள்ளைகளே, எனவே இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள். அப்படியே உணவு அருந்திய பின் அவர் கிண்ணத்தை எடுத்து, இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற, எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை என இயேசு கூறுவதை பார்க்கின்றோம். எனவே இது ஒரு பலியாக எங்களுடைய இயேசுவினுடைய இரண்டாம் வருகை வரை இது தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்ற ஒன்றாக காணப்படுகின்றது. உடன்படிக்கையாக இது திகழ்கின்றது. இறைவனோடு பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாம் முதல் பல்வேறு நோவா வரை, ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப், நோவா என பலர் உடன்படிக்கையை மேற்கொண்டார்கள் மோசே வரை. ஆனால் இது எல்லாவற்றிலுமான முதன்மையான உடன்படிக்கையாக இது இருக்கின்றது. எவ்வாறுன்னு சொன்ன 1 Cor 11:25 கூறப்படுகின்ற விடியம் என்னவென்று சொன்னால், இந்த கிண்ணம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற, எனது இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக செய்யுங்கள். நாங்கள் பார்க்கின்றோம், பிறருக்கு நாங்கள் பரிசு பொருளை வழங்குகின்ற போது அது எம்முடைய நினைவாக இருக்கின்றது. அது ஒரு குறுகிய கால சிந்தனையோடு தொடர்புபடுத்தப்பட்டது. ஆனால் இந்த உடன்படிக்கை எக்காலத்துக்கு உரியதாக இருக்கின்றது. என் நினைவாக இதை எந்நாளும் செய்யுங்கள். எனவே உலகம் முழுவதும் நடைபெறுகின்ற, நாளாந்தம் நடைபெறுகின்ற பல்லாயிரக்கணக்கான இந்த திருப்பலிகளிலே நாளாந்தம் இந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட்டு கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான பிள்ளைகளே, அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாயிருந்தால், ஐந்தாவது விடியம், இது ஒரு நன்றி கூறுதல். எவ்வாறு இது ஒரு நன்றி கூறுதல் என்று சொல்லி பார்த்தோமா? பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து, கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவர்களிடம், இதை பெற்று உங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று லூக்கான செய்தி 22:17 கூறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்பான பிள்ளைகளே, இதை இவர் அவர் பின்பு அவர் கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அவரிடம், இதை பெற்று உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். எனவே அதை ஒரு நன்றி கூறுதல். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு, அவர்களுக்கு இது உங்களுக்காக கொடுக்கப்படும் எனது உடல், என் நினைவாக செய்யுங்கள் என்று அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கின்றோம். அடுத்தபடியும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், நினைவு கூறுதல் அல்லது அனுபவித்தலை குறிக்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால், 1 Cor 11:24 கூறப்படுகின்றது, கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். எனவே இது எக்காலத்துக்குமான நினைவு கூறுதல் அல்லது இறை இயேசுவினுடைய நற்கருணை அனுபவத்தினை எம்முடைய வாழ்விலே அனுபவிப்பவர்களாக இருக்கின்றோம். எனவே இவை சார்ந்த விடயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நற்கருணையின் சிறப்பியல்புகளாக இவை காணப்படுகின்றன. 1 அருளடையாளம், 2 உணவு, 3 பலி, 4 உடன்படிக்கை, 5 நன்றி கூறுதல், 6 நினைவு கூறுதல் அல்லது அனுபவித்தல். திருப்பலி புதிய உடன்படிக்கையில் குறிப்பிடப்படும் பெயர்கள். இந்த திருப்பலி பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். இந்த திருப்பலி புதிய உடன்படிக்கையில் குறிப்பிடப்படும் பெயர்கள் என்னவென்று நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதிலே முதலாவது விடியம் என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், அப்பத்தை பிட்குதல்.
நாங்கள் பொதுவாக உணவு உணவை பற்றி பார்க்கின்ற போது உணவானது ஒரு கொண்டாட்டங்களிலே நாங்கள் பங்கு பெற்றினால் அங்கு உணவருந்தி பெற உணவு உணவிலே பங்கு பெற்ற வேண்டியது ஒரு இன்றியமையாத விடயமாக இருக்கின்றது. அவ்வாறு இருப்பதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால் அவர் அந்த உறவை வளர்த்து கொள்வதற்கு உணவு நாங்கள் எங்களுடைய கலாச்சாரத்தில் இன்றியமையாததாக இருக்கின்றது. அதேபோல் நாங்கள் கத்தோலிக்கர்களாகிய எங்களுடைய வாழ்விலே இந்த நற்கருணை உணவானது என்றும் இறைவனோடும் அயலவரோடும் எந்தவித ஏற்றத்தாழ்வும் இன்று உறவை வளர்ப்பதற்கான ஒரு உணவாக இருக்கின்றது. எனவே இதிலே முதலாவது நாங்கள் திருப்பலியின் புதிய உடன்படிக்கை அப்பம் பெற்றுதல் என்ற இந்த விடயத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றை அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டுகொண்டதை அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். இது என்னவென்று சொன்னால் லூக்கா 24:25 இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் சீடர்கள் எம்மாவுசுக்கு செல்கின்ற வழியிலே இருவர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒருவர் வழி போக்குறாங்க, இயேசுவும் அவர்களோடு வந்து சேர்கின்றார். எனவே அவர்கள் இருவரும் இயேசுவை பற்றி கதைத்து கொண்டு செல்கின்றார்கள். எனவே இவரும் தன்னை பற்றி இவர் தங்களோடு வருவது இயேசு என்று அறியாமல் கதைத்து கொண்டு சென்றார்கள். இரவாகிவிட்டது. எனவே அவரையும் அழைத்து சென்று தங்களோடு தங்க வைத்திருந்த வேளை, இரவு அவர் அப்பத்தை எடுத்து பிற்கின்ற வேளையிலே அவர்களுடைய உணர்வுகள், அதாவது தங்களோடு இருந்த இயேசு என்பதை அந்த அப்பம் பிற்கின்ற வேளையிலே கண்டுகொண்டார்கள். எனவே அதைத்தான் அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றை அவர் அப்பத்தை பிட்டுக்கொண்டு போதும் அவரை கண்டுகொண்டதையும் அங்கிருந்தவர்கள் அப்போதுதான் அவர்கள் இயேசுவை அனுபவித்தார்கள். அப்பம் பிற்கின்ற வேளையில் அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள் என்று நாங்கள் இந்த வார்த்தையினூடாக பார்க்கின்றோம் அன்பான பிள்ளைகளே. எனவே அடுத்தது அவர்கள் திருத்துதல் கற்பித்தவற்றிலும் திருத்துவ பணி 2:42 கூறப்படுகின்றது. அவர்கள் திருத்தூதர்கள் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் பிடுவதிலும் இறை வேண்டலிலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். மக்கள் அனைவரிடமும் அச்சம் நிலவியது. நான் ஏற்கனவே கூறிய முதல் கூறிய விடயம் நற்செய்திகளோடு திருடர்களோடு தொடர்புபடுத்தப்பட்டது. இரண்டாவது விடயம் திருத்துத பணி நூலிலே காணப்படுகின்றது. ஆதி திருச்சபை மக்களுடைய வாழ்க்கையோடு தொடர்புபடுத்தப்பட்டதாக காணப்படுகின்றது. அப்பம் பிற்பதிலும் திருத்துறவர்கள் கற்பித்தவற்றில் நட்புறவிலும் அப்பம் பிற்பதிலும் அவர்கள் நிறைவேண்டலும் உறுதியாக நிலைத்திருந்தார்கள். அவர்களிடம் அச்சம் நிலவியது. எனவே அவர்கள் அப்பம் பிற்பதிலே நிலைத்திருந்தார்கள். எனவே அந்த பின்னணி என்று திருப்பள்ளியோடு தொடர்புபடுத்தப்பட்டிருக்கின்றது. இறைவன் இயேசு தம்மையை உடைத்து நமக்காக தந்திருக்கின்றார். எனவே அடுத்தபடியும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆண்டவரின் திருவிருந்தாக காணப்படுகின்றது. இந்த ஆண்டவரின் திருவிருந்து இந்நிலையை நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்தல்ல என்ற வார்த்தை நமக்கு என்னத்தை கூறுகின்றது என்று சொன்னால் 1 கொரிந்தியர் 11:20 கூறப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் தூய பாவில் இந்த நற்கருணையின் சிறப்பியல்புகள் நற்கருணை பற்றிய ஆழமான கருத்துக்களை கூறுகின்ற போது அவர் கூறுகின்றார், நீங்கள் உண்ணுவதெல்லாம் ஒன்று கூடி உண்பதெல்லாம் ஆண்டவரின் திருவிருந்தல்ல. ஏனென்று சொன்னால் நீங்கள் கொண்டு வருகின்ற உணவை நீங்களே உண்டு விட்டு போவது ஆண்டவரின் பகிர்விலே பங்கு பெற்றுவதல்ல, மாறாக நீங்கள் கொண்டு வந்ததை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற போது அதுவே ஆண்டவருடைய பகிர்வின் அடையாளமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் காணக்கூடியிருக்கோம். எனவே இந்த விடயம் நமக்கு அதனை வெளிப்படுத்தி நிற்கின்றது. மூன்றாவது விடயம் நாங்கள் பார்த்தோமாயிருந்தால் புதிய பாஸ்கா விழா. பழைய புளிப்பு மாவை தவிர்க்க வேண்டும், தீமை பரத்தமை போன்ற புளிப்பு மாவோடு அல்ல, மாறாக நேர்மை உண்மை போன்ற புளிப்பற்ற அப்பத்தோடு பாஸ்காவை கொண்டாடுவோம் என 1 கொரிந்தியர் 5:8 கூற புதிய பாஸ்கா விழா. பழைய புளிப்பட்ட மால் பரத்தமை விபச்சாரம் போன்ற அந்த விடயங்களோடு, தீமை நிறைந்த விடயங்களோடு என்று இல்லாமல் உண்மை நேர்மை போன்ற விடயங்களோடு நீங்கள் அதை பகிர்ந்தளிக்க வேண்டும் அல்லது கொண்டாட வேண்டும் என்று கூறப்படுகின்றது. கிறிஸ்துவின் உடலின் பங்கேற்பு. நாங்கள் ஒரு திருமண வைபவத்துக்கு சென்றால் அங்கே நாங்கள் சென்று திரும்ப மணமக்களை நாங்கள் வாழ்த்திவிட்டு வந்தால் மாத்திரம் அங்கே அந்த உணவிலே பங்கு பெற்ற வேண்டும். அப்பொழுதுதான் அந்த உணவு கொண்டாட்டத்தில் நாங்கள் நிறைவு முழுமையாக பங்கு பெற்றிய நேரமாக இருக்கும்.
எனவே அதேபோல் இங்கே நாங்கள் பார்த்தோமா என்றால் கிறிஸ்துவின் உடலில் பங்கேற்பு கடவுளை போற்றி 1 கொரிந்தியர் 10:14 இல் கூறப்படுகின்றது கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் பங்கு கொள்கிறோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா எனவே நாங்கள் நாளாந்த திருப்பலியிலே கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்கின்றோம் அன்பான பிள்ளைகளே அந்த வகையிலே நாங்கள் அடுத்ததாக நாங்கள் இந்த புதிய உடன்படிக்கையினுடைய விடயத்திலே நாங்கள் திருப்பலி பற்றிய விடயத்திலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இது ஒரு அப்பம் பிட்குதல் இரண்டாவது விடயம் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆண்டவரின் திருவிருந்து மூன்றாவது புதிய பாஸ்காவிழா நான்காவது கிறிஸ்துவின் உடலில் பங்கேற்பு எனவே நாங்கள் அடுத்த விடயமாக பார்க்க இருக்கின்ற நற்கருணையின் முன்னடையாளங்கள் அவை நற்கருணையின் முன்னடையாளங்கள் என்ற விடயத்தை நாங்கள் பார்க்கின்ற போது முதலாவது மெல்கிசதேக் பலி இந்த மெல்கிசதேக் பலியை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் சாலேம் நகரில் அதாவது ஜெருசலேம் நகரிலே குருவாகிய மெல்கிசதேக் முதல் முறையாக அப்பவும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார் அதாவது மெல்கிசதேக் பலியினை பொறுத்தவரையிலே தொடக்க நூல் 14:18-20 காணப்படுகின்றது அந்த வகையிலே சாலேம் நகரில் குருவாகிய மெல்கிசதேக் முதல் முறையாக அப்பவும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார் தொடக்க நூல் 14:18-20 கூறி நிற்கின்றது எனவே நற்கருணையின் முன்னடையாளத்தில் ஒன்று மெல்கிசதேக்கின் பலியாக இருக்கின்றது இரண்டாவது நான் கூறுவது மன்னா உணவு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எகிப்திலே பல துன்பங்களை அனுபவித்தார்கள் அவ்வாறவர்கள் பல துன்பங்களை அனுபவித்து மோசே வழியாக அவர்கள் அந்த நாட்டிலிருந்து மீட்கப்பட்டார்கள் அவ்வாறவர்கள் மீட்கப்பட்டு சென்ற வேளையிலே நாங்கள் பார்க்கின்றோம் பாலைவனத்திலே அவர்கள் பல காலமாக பயணம் செய்த வேளையிலே அங்கே உணவின்றி வாழ்ந்தார்கள் எனவே அவர் உணவிற்கு கஷ்டப்படுகின்ற வேளையிலே மோசேயிடம் அவர் கேட்டபோது அவர்கள் கேட்டபோது மோசே கடவுளிடம் மன்றாடி அவர்களுக்கு அங்கு மன்னா காடை நீர் போன்றவை கொடுக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே இவ்வாறான வேளையில் இந்த மன்னா அவர்களுக்கு வழங்கப்பட்டது ஆனால் இந்த மன்னா உணவை அவர்கள் ஒரு நாளைக்கு தேவையானதை மாத்திரமே எடுத்துக்கொள்ள முடியும் மறுநாளுக்கும் என்று சொல்லி அவர்கள் அதை சேமித்தால் அது பழுதாகிவிடும் எனவே இவ்வாறு கடவுள் இஸ்ரவேல் மக்களை மன்னா உணவினால் போஷித்தார் விடுதலை பயணம் 16:16 கூறப்படுகின்றது இஸ்ரவேல் மக்கள் வாக்களிக்கப்பட்ட பூமிக்கு செல்லும் பயணத்தில் இறைவன் அவர்களை மன்னா என்னும் உணவை கொடுத்தார் எனவே இதை உண்டு அவர்கள் தங்களுடைய பசியை போக்கிக் கொண்டார்கள் என்று சொன்னார்கள் எனவே இவ்வாறான நற்கருணை முன்னடையாளமாக இருக்கின்ற இரண்டாவது விடயம் மன்னா உணவாக இருக்கின்றது மூன்றாவது புளியாத அப்பத்தை உண்ணுதல் கிண்ணத்தில் அருந்துதல் அதாவது புளியாத அப்பத்தை உண்ணுதல் கிண்ணத்தில் அருந்துதல் என்று சொன்னால் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்தே அவர்கள் விடுதலை செய்கின்ற அன்றைய இரவு அவர்கள் எவ்வாறு என்று சொன்னால் அதாவது விடுதலை பயணத்திலே 10 வாதைகளில் இறுதியானது தலையீற்று தலைப்பேறுகளுடைய இறப்பு எனவே இது நடைபெறுவதற்கு முன்னர் கடவுள் மோசே வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு கூறியது 2 வயதுக்குட்பட்ட மாசு மரவற்ற ஒரு ஆட்டுக்குட்டியை எடுத்து வெட்டி அதனுடைய இரத்தத்தில் ஒரு பலியிடுங்கள் ஒரு பகுதியை நிலைகளில் பூசிவிடுங்கள் எனவே புளியாத அப்பத்தையும் கசப்பு கீரை போன்றவற்றை உடனடியாக எடுத்து நீங்கள் அன்றைய நாளில் அந்த உணவில் பங்கெடுங்கள் என்று கூறிய காரணம் அவசரம் அவசரமாக நீங்கள் அந்த செயலை செய்ய வேண்டும் நீங்கள் அந்த புது வாழ்வுக்கு அதாவது இந்த கஷ்டப்பட்ட நிலையிலிருந்து நீங்கள் மாறி செல்ல வேண்டும் என்பதற்கு அடையாளமாக எனவே புளியாத அப்பத்தை உண்ணுதல் கிண்ணத்தில் அருந்துதல் என்பது அடிமைத்தனத்தில் இருந்து வெளியேறி அந்த இரவில் உடனடியாக வெளியேறுவதை நினைவுகூற வருடந்தோறும் பாஸ்கா உணவை உண்ணும்போது இஸ்ரவேல் மக்கள் புளியாத அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் அருந்தினர் அதை வருடந்தோறும் அவர்கள் விழாவாக கொண்டாடி வந்தனர் எனவே அது அந்த புளியாத அப்பத்தையும் உண்ணுதல் கிண்ணத்தில் அருந்துதல் என்பது முன்னடையாளமாக இருக்கின்றது அப்பத்தை பலகை செய்த அறங்குறை நான் இந்த அப்பத்தை பலகை செய்கின்ற அறங்குறையை பொறுத்தவரையிலே 4 நற்செய்தியாளர்களும் இது காணப்படுகின்றது அதாவது 4 நற்செய்தியாளர்களும் குறிப்பிடும் ஒரே ஒரு அறங்குறை இதுவாக இருக்கின்றது
இயேசு அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு பகிர்ந்து கொடுத்தார். இந்த வார்த்தையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இதிலே இந்த வார்த்தை கூறப்படுகின்ற நான்கு நற்செய்திகள் மத்தேயு 14:15 தொடக்கம் 21 மார்க்கு 6:35-44 லூக்கா 9:12-17 ஜோவான் 6:5-13 எனவே இயேசு அப்பத்தை எடுத்து நன்றி கூறி அதை பிட்டு பகிர்ந்து கொடுத்தார். எவ்வாறு என்று சொன்னால் அங்கு கொண்டு வந்த இயேசு அவ்வாறு செய்த செயலை பார்த்து கொண்டு வந்த மக்கள் உணவுகளை கொண்டு வந்த மக்கள் இல்லாதவர்களோடு பகிர்ந்தளித்தார்கள். மிகுதியாக 12 கூடையில் நிரப்பினார்கள் என்று கூறப்படுகிறது. எனவே இது நற்கருணையின் ஒரு முன்னடையாளமான செயலாக இயேசுவால் மேற்கொள்ளப்பட்டதாயிருக்கு. தன்னுடைய இறுதி காலம், அதாவது தான் இந்த உலகத்திலே நிரப்பப்போகின்ற தன்னுடைய நற்கருணை பிரசன்னத்தின் வெளிப்பாடாக அவரால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு புதுமையாக இது காணப்படுகின்றது. எனவே நற்கருணையின் முன்னடையாளங்களாக இருக்கின்ற விடயங்களாக இவை காணப்படுகின்றன. ஒன்று மெல்கிசதேக் பலி, இரண்டாவது மன்னா உணவு, மூன்றாவது புளியாத அப்பத்தை உண்ணுதல் கிண்ணத்தில் அருந்துதல், நான்காவது அப்பங்களை பலக செய்த அறிகுறி. வாழ்வழிக்கும் உணவு பற்றிய கற்பித்தல் இந்த விடயமும் அடுத்ததாக இருக்கின்றது. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவர்களுக்கு பசியை இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்போருக்கு என்றுமே தாகம் இராது. ஜோவான் 8:35 கூறப்படுகின்ற விடயமாக இருக்கின்றது. அதாவது நானே வானிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவு, என்னை உண்போர் உண்பவருக்கு பசியை இராது, என்னிடம் வருபவருக்கு பசியை இராது என்று நற்கருணை பற்றி முன்னடையாளமான இயேசுவினுடைய வார்த்தைகளாக இவை காணப்படுகின்றன. எனவே அடுத்தபடியும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ளும் ஒருவரிடம் காணப்படும் பண்புகள் அவை. நற்கருணை விருந்திலே பங்கு கொள்ளும் ஒருவரிடம் காணப்படும் பண்புகள். ஒன்று, கிறிஸ்துவில் வாழ்கின்றோம். நாங்கள் கிறிஸ்துவிலே வாழ்பவர்களாக இருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவே எம்மில் நற்கருணை வடிவில் வீற்றிருக்கின்றார். எனவே அவரில் வாழ்பவர்களாக இருக்கின்றோம். இரண்டாவது விடயம், கிறிஸ்து எம்மில் வாழ்கின்றார். கிறிஸ்துவில் வாழ்கின்றோம், நாங்கள் கிறிஸ்துவோடு வாழ்கின்றோம், கிறிஸ்து எம்மில் வாழ்கின்றார். நாங்கள் ஒவ்வொருவரும் நாளாந்தம் நற்கருணை உட்கொள்வதனால் கிறிஸ்து எம்மில் வாழ்கின்றார் என்ற அந்த மனநிலை எங்களிடம் இருக்க வேண்டும். மூன்றாவது, திருச்சபையின் மறைவுடலாகின்றோம். நாங்கள் நாளாந்தம் இந்த நற்கருணை விருந்திலே பங்கு பெற்றுவதனூடாக திருச்சபையின் மறைவுடல் ஆகின்றோம். அடுத்த நான்காவது விடயம், உடைக்கப்பட நொறுக்கப்பட ஆயத்தமாக வேண்டும். அந்த உடைக்கப்பட நொறுக்கப்பட ஆயத்தமாக வேண்டும் என்ற வார்த்தை என்னவென்று சொன்னால் எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பிறருக்காகவே அர்ப்பணிக்க வருகின்ற சவால்களிலிருந்து முகங்கொடுத்து அவற்றிலிருந்து பிறர் நன்மைக்காக உழைக்க நாங்கள் எந்த நாளும் எம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்ற விடயத்தை ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. பிறர் நன்மைக்காக உழைத்தல், பிறர் நன்மைக்காக நாங்கள் எக்காலமும் உழைக்க வேண்டும் என்ற விடயத்தையும் கூறப்பட்டிருக்கின்றது. எனவே நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ளும் ஒருவரிடம் காணப்படும் பண்புகள், கிறிஸ்துவில் வாழ்கின்றோம், கிறிஸ்து எம்மில் வாழ்கின்றார், திருச்சபையின் மறைவுடலாகின்றோம், உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ஆயத்தமாக வேண்டும், பிறர் நன்மைக்காக உழைக்க வேண்டும் என்ற விடயங்கள் முக்கியமானவையாக இருக்கின்றன அன்பான பிள்ளைகளே. எனவே அடுத்த விடயம் அதோடு சார்புடையது, நேர்மையுடன் வாழ வேண்டும். இன்றைய நவீன உலகிலே நேர்மையோடு வாழ்வது மிகவும் கடுமையான கஷ்டமான ஒரு காரியமாக இருக்கின்றது. எனவே நாங்கள் நேர்மையோடு வாழ வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எங்களுடைய பாடசாலை பருவத்திலிருந்து நாங்கள் பல பதவிகளை பெற்று சென்றாலும் சரி, நாங்கள் எந்த இடத்திலும் தனிநபருடைய வாழ்விலிருந்து குடும்ப வாழ்வு, குழும வாழ்வு என அனைத்திலும் எங்களுடைய வேலைத்தளங்கள் அனைத்திலும் நேர்மை உடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். இரண்டாவது, அன்புறவில் நிலைத்திருத்தல். அன்பின் வெளிப்பாடாக இருப்பது நாங்கள் ஏற்கனவே பார்த்துவிட்டோம். நற்கருணையின் அன்பில் அன்புறவில் நாங்கள் நிலைத்திருக்க வேண்டும். எக்காலமும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் நாங்கள் நிலைத்திருப்பதற்கு இந்த நற்கருணை பங்கு கொள்வதனால் அத்தகைய பண்பு நம்ம இருக்கின்றது. தியாக வாழ்வு, இந்த தியாக வாழ்வுடையவர்களாக நாங்கள் வாழ வேண்டும். தியாக வாழ்வு எம்மை
எம்மை நாங்கள் அர்ப்பணித்து நாங்கள் மற்றவர்களுக்காக எம்மை தியாகம் செய்பவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அடுத்தபடியும் பகிர்வு வாழ்வு. இந்த பகிர்வு வாழ்வை நாங்கள் மாணவர்களாகிய நீங்கள் பாடசாலை பருவத்திலே உரிய முறையில் வளர்த்து கொள்வீர்களாக இருந்தால் அது எப்பொழுதும் உங்களுக்கு ஒரு உயரிய நற்கருணை பண்புகளை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றது. செப வாழ்வு. நாங்கள் செபத்திலே நிலைத்திருக்கின்ற போது நற்கருணை பெற்றுக்கொள் பங்கு கொள்வதனூடாக செப வாழ்வில் நிலைத்து கொள்வதற்கான ஊட்டத்தை தருகின்றது. துன்பத்தில் உதவுதல். நாங்கள் துன்பம் படும்போது துயரப்படும்போது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அங்கே அந்த வேளையில் நமக்கு திடப்படுத்துவதாக இந்த நற்கருணை இருப்பதை நாங்கள் காண்கின்றோம். அடுத்ததாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் துன்பத்தில் சாட்சிய வாழ்வு. நாங்கள் நற்கருணை பங்கு கொள்கின்ற ஒவ்வொருவரும் சாட்சிய வாழ்வு வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியான உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவர்களின் பல்வேறுபட்ட விடயங்களில் நாங்கள் சாட்சியுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. ஆன்மீக பற்று. ஆன்மீகத்திலே தாகமுடையவர்களாக ஆன்மீக வளர்ச்சியிலும் இறை இயேசுவை நாம் உட்கொள்வதில் ஆன்மீக பற்றுடையவர்களாகவும் நாங்கள் இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றது. அன்பான பிள்ளைகளே, எனவே நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ளும் ஒருவரிடம் காணப்படும் பண்புகள் என்ற வகையிலே கிறிஸ்துவில் வாழ்கின்றோம். கிறிஸ்துவில் வாழ்கின்றார். திருச்சபையின் மறைவுடல் ஆகின்றோம். உடைக்கப்பட்ட நொறுக்கப்பட ஆயத்தமாகின்றோம். பிற நன்மைக்காக உழைக்கின்றோம். நேர்மையுடன் வாழுதல், அன்புறவில் நிலைத்திருத்தல், தியாக வாழ்வு, பகிர்வு வாழ்வு, செப வாழ்வு, துன்பத்தில் உதவுதல், சாட்சிய வாழ்வு, ஆன்மீக வாழ்வு என்பனவாக இருக்கின்றன. நற்கருணை மட்டில் எமது கடமை என்ன? அடுத்தபடியமாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நற்கருணை மட்டில் எமது கடமை என்ன? திருப்பலியில் பக்தியுடனும் ஊக்கத்துடனும் பங்கெடுக்க வேண்டும். நாங்கள் திருப்பலிக்கு கடமைக்காக செல்லாது திருப்பலியிலே முழுமையாக பங்கு பெற்று பக்தியுடனும் ஊக்கத்துடனும் பங்கெடுக்க வேண்டும். நற்கருணையிலே தகுதியான முறையில் உட்கொள்ள நற்கருணையினை தகுதியான முறையிலே நாங்கள் உட்கொள்ள வேண்டும். நாங்கள் பாவம் செய்திருந்தால் அந்த திருப்பலியினுடைய கட்டமைப்பை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இறையாசிர் நாங்கள் மன்னிப்பு பெறுதல், இறைவார்த்தையில் பங்கு பெற்றுதல், காணிக்கை மன்றாட்டு, எனவே நற்கருணை வசீகரம், நற்கருணை பெற்றுக்கொள்ளல். எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தியே இந்த நற்கருணையை தகுதியான முறையில் உட்கொள்கின்றோம். கனமான பாவம் செய்துவிட்டால் பாவசங்கீர்த்தனம் பெற்றே நாங்கள் நற்கருணையில் பங்கு பெற்ற வேண்டும். எனவே நற்கருணையில் தகுதியான முறையில் உட்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். அந்த நேரம் மாத்திரம் எழுந்து சென்று நற்கருணையை பெற்றுக்கொள்வதல்ல, நாங்கள் எழுந்து முழங்காலில் இருந்து அதற்குரிய ஆயத்தத்தை செய்து நாங்கள் தகுதியான முறையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். இறையாட்சியின் பயண உணவு என்பதை விளங்கிக் கொள்வர். இறையாட்சியை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு, நாங்கள் இறையாட்சியை அடைந்து கொள்வதற்கான ஒரு பயண உணவாக இருக்கின்றது. நாங்கள் ஒரு களப்பயணத்துக்கு சுற்றுலா செல்லும்போது நாங்கள் வீட்டிலிருந்து அன்றைய நாளுக்கான மதிய உணவை கொண்டு செல்வது போல இங்கே இறையாட்சியை நாங்கள் பயணிப்பதற்கு ஒரு உணவு என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பான பிள்ளைகளே, நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைக்கும் வேளை தனியாகவோ குடும்பமாகவோ மரியாதை செலுத்த சபித்தல். நற்கருணை மட்டிலே நாங்கள் மரியாதை செலுத்த வேண்டும். தனியாக குடும்பமாக சென்று எங்களுக்கு கிடைக்கின்ற போது ஆலயங்களுக்கு சென்று தனியாக இருந்து சபிக்க வேண்டும். அன்னை திரேசாவை நாங்கள் பார்த்தோமா இருந்தால் அன்னை திரேசா தன்னுடைய வாழ்விலே பல காரியங்களை அவர் செய்கின்றதற்கு வயோதிபரை பராமரித்தல், எய்ட்ஸ் நோயாளர்களை இவ்வாறு பல காரியங்களை செய்வதற்கு அவரோடு கூட பயணித்தவர் நற்கருணை ஆண்டவர். அவர் நற்கருணை ஆண்டவர் முன்னில் ஒரு மனத்தியாளமோ அல்லது அரை மனத்தியாளமோ இருந்து செபிப்பார். அவரிடமே அந்த திடத்தை பெற்று பலத்தை பெற்று அவர் இந்த உலகத்திலே பல பணிகளை ஆற்றுவதற்கு உறுதியாக இருந்தது. எனவே நாங்களும் நற்கருணை ஆண்டவர் எழுந்தேற்றம் செய்து வைக்கின்ற போது நாங்கள் தனியாகவோ குடும்பமாகவோ மரியாதை செலுத்த வேண்டும். உரிய மகிமையினை வெளிப்படுத்தல். நற்கருணை முன் நாங்கள் சென்று முழந்தால் படியிட்டு அல்லது வணங்கி அதற்குரிய மரியாதை அதனுடைய மகிமையை நாங்கள் வெளிப்படுத்துபவர்களாக இருக்க வேண்டும். அன்பான பிள்ளைகளே, எனவே இந்த வகையிலே நற்கருணை மட்டும் நமது கடமை, திருப்பலி பக்தியோடு ஊக்கத்துடன் பங்கெடுத்தல்,
நற்கருணையினை தகுதியான முறையில் உட்கொள்ளல் இறையாட்சி பயனுடவ என்பதை விளங்கிக் கொள்வர். நற்கருணை எழுந்தேற்றம் செய்து வைக்கும் வேளையில் தனியாக குடும்பமாக மரியாதை செலுத்தி சபித்தல் புதிய மகிமையினை வெளிப்படுத்தல் போன்றவை காணப்படுகின்றன. அடுத்த விடியம் நாங்கள் லான்சியோ நகரிலே நடைபெற்ற நற்கருணை புதுமை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். லான்சியோ நகரிலே நடைபெற்ற இந்த நற்கருணை புதுமையை பற்றி நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இத்தாலியில் லான்சியோ நகரிலே கிபி 800 ஆண்டிலே லெகோனிஷனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட சிற்றாலயத்தில் சேவை செய்த ஒரு குருவானவர் திருப்பலியில் அப்பமும் திராட்சை ரசமும் இயேசுவின் திருச்சரீரமாகவும் இரத்தமாகவும் மாறியதை கண்டார். எனவே இவர் அவ்வாறு திருப்பலியை மேற்கொண்டிருக்கின்ற வேளையிலே அப்பமும் ரசமாக மாறிய இந்த நற்கருணையை அவர் ஒரு விசேட நற்கருணை பேழையில் அங்கே வைக்கப்பட்டது. அந்த நற்கருணை பேழையை தான் நான் உங்களுக்கு இங்கே காட்சிப்படுத்தி இருக்கின்றேன். எனவே இந்த நற்கருணை பேழை வைக்கப்பட்டது. எனவே இந்த நற்கருணை 1574 1970 விஞ்ஞான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட போது ஒரு மனிதனுடைய உடலினுடையதும் அந்த மாமிசம் மனித இதயத்தில் இருந்து எடுக்கப்பட்டது என்று ஆய்வுகளிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே ஏபி பாசிட்டிவ் வகையைச் சேர்ந்தது என கூறப்படுகின்றது. 12 இந்த மாமிசம் இரத்தம் எந்தவித பழுதுமற்றிருந்தது என்று கூறப்படுகிறது. இதிலே எந்தவித பழுதும் ஏற்படவில்லை. அது எவ்வாறு ஒரு இதயத்தினுடைய தசையிலிருந்து எடுக்கப்பட்டது அவ்வாறு அது எப்போதும் இருந்தது என்பதை அவர்கள் ஆய்வின் மூலம் வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே இந்த ஆய்வின் பிரகாரம் அவர்கள் புரதமும் கனிப்பொருட்களும் நிலைத்திருந்தன என்று கூறப்பட்டது அந்த நற்கருணையில். அந்த நற்கருணையிலே இந்த வகையில் 1978 நாசா நிறுவனம் டியூரின் நகரிலே கிறிஸ்துவின் திருத்துகில் பற்றி ஒரு ஆய்வு நடத்தி, அதாவது இயேசுவினுடைய திருத்துகிலே போட்டு அந்த ஆடையை ஆய்வு செய்த வேளையிலே அங்கேயிருந்து அந்த இரத்தத்தின் வகையை எடுத்து ஆய்வு செய்த போது அந்த இரத்தமும் ஏபி பாசிட்டிவ் என கண்டுபிடிக்கப்பட்டது. எனவே லான்சியோ நகரில் நடைபெற்ற நற்கருணை புதுமைக்கு இந்த ஆய்வினுடைய அந்த திருத்துகிலினுடைய ஆய்வினுடைய விடயம் முக்கியத்துவமான சான்றாக அமைவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அந்த வகையிலே இந்த நற்கருணை பற்றிய விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நற்கருணை புனிதத்தன்மை, நற்கருணை என்று சொன்னால் என்ன, அது எவ்வாறு ஏற்படுத்தப்பட்டது, பெரிய வியாழன் என்று ஏற்படுத்தப்பட்டது. எனவே நற்கருணையின் சிறப்பு இயல்புகளவை, முன்னடையாளங்களவை, திருப்பலியின் புதிய உடன்படிக்கைகளவை என்ற விடயங்களை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். நற்கருணை பங்கு பெற்றதனூடால் நமக்கு கிடைக்கின்ற விடயங்கள் என, நற்கருணை மட்டில் நமக்குள்ள கடமைகள் என, இந்த நற்கருணை புதுமைகள் பல இருக்கின்றன. உங்களுடைய பாடப்பெறுப்போடு தொடர்புடைய புதுமையை கூறியிருக்கின்றேன். எனவே இயேசுனுடைய திரு இரத்தத்தினுடைய வகை ஏபி பாசிட்டிவ். எனவே அவருடைய திருத்துகில் இருந்ததும் ஒன்றாக இருந்தபடியால் லான்சியோ நகரில் நடைபெற்ற அந்த புதுமையின் ஆதாரத்தின் முக்கியத்துவம் உடையதாக அது காணப்படுகின்றது. அன்பான பிள்ளைகளே, அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், வினாக்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், பெரிய வியாழன் என்று ஏற்படுத்திய அருட்சாதனங்களவை குருத்துவம் நற்கருணை. கத்தோலிக்க திருவழிபாட்டின் ஊற்று முச்சியும் திகழ்வது யாது, நற்கருணையாக காணப்படுகின்றது. அதி உன்னத அருளடையாளமாக இருப்பது யாது, நற்கருணை. அருளடையாளங்களின் அருளடையாளம் யாது, நற்கருணை. பாலைவனத்தில் இறைவன் இஸ்ரவேலுக்கு வழங்கிய உணவு என்ன, மன்னா உணவு. நற்செய்தியாளர் நால்வரும் குறிப்பிடும் ஒரே ஒரு புதுமை, அப்பம் பழகிய புதுமை. எம்மாவோசிடர்கள் இயேசுவை அடையாளம் கண்ட சந்தர்ப்பம், அப்பத்தை விற்கின்ற போது. லான்சியோ நகரில் நற்கருணை புதுமை இடம்பெற்ற ஆண்டு எது, கிறிஸ்துவின் திருத்துகில் ஆய்வுக்கு உட்படுத்திய ஆண்டு எது. 1 கொரிந்தியர் 11:24 வசனம் ஜாது கூறுகின்றது, தூய நற்கருணையின் சிறப்பு இயல்புகள் அவை. திருப்பலியின் புதிய உடன்படிக்கையில் குறிப்பிடப்படும் பெயர்கள் அவை. நற்கருணையின் முன்னடையாளங்கள் அவை. நற்கருணை விருந்தில் பங்கு கொள்ளும் ஒருவரிடம் காணப்பட வேண்டிய பண்புகள் அவை.
நற்கருணை மட்டில் உமது கடமை என்ன என்ற வினாக்கள் உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. எனவே இறுதியாக போடப்பட்டிருக்கிற வினாக்கள் வினாவை பொறுத்தவரையிலே அது உங்களுடைய மனப்பாங்கோடு தொடர்புபடுத்தப்பட்டதாக இருக்கின்றது. அன்பான பிள்ளைகளே, நற்கருணை மட்டில் உமது கடமை என்ன? இந்த பாடப்பிறப்பை நாங்கள் கற்றிருக்கின்றோம், அறிவை பெற்றிருக்கின்றோம், மனப்பாங்கை வளர்த்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த மனப்பாங்கு நற்கருணை மட்டில் நம்முடைய மனப்பாங்கு வாறு இருக்க வேண்டும். அது உங்களை பொறுத்ததாக இருக்கின்றது. நீங்கள் அதற்குரிய மதிமரியாதையை மகிமையை கொடுக்க வேண்டும், சாஸ்தாங்கம் செய்ய வேண்டும், முழந்தால் படியிட்டு வணங்க வேண்டும், அதற்குரிய மரியாதையை கொடுக்க வேண்டும். பிற மாணவருக்கும் அந்த மகிமையை வெளிப்படுத்த வேண்டும். எனவே இவ்வாறு உங்களுடைய நற்கருணை மட்டிலே உங்களிடம் காண இந்த பாடத்தை கற்றதன் ஊடாக உங்களிடம் வளர்த்து கொள்ள வேண்டிய பண்புகளை நீங்கள் விடைகளாக கொடுக்கலாம். எனவே இது வாழ்வோடு தொடர்புடைய ஒரு கற்றலாக இருக்கின்றது. எங்களுடைய வாழ்வுக்கு எவ்வாறு உணவு முக்கியமோ அதுபோல் ஆன்மீக வாழ்விற்கும் இன்றியமையாத ஒன்றாக இருப்பது நற்கருணையாக இருக்கின்றது. நேற்றும் என்றும் என்றும் நம்மோடு வாசம் செய்கின்ற ஒரு உன்னத வெளிப்பாட்டின் அடையாளமாக இருக்கின்றது நற்கருணையாக இருக்கின்றது. உறவோடு வாழுகின்ற உள்ளங்கள் நடுவே தெய்வத்தினுடைய தரிசனத்தை நாங்கள் காண்பதற்கு இந்த நற்கருணை என்றும் நமக்கு ஏற்புடையதாக இருக்கின்றது. அன்பான பிள்ளைகள், எனவே இந்த நற்கருணை என்ற பாடப்பிறப்பின் ஊடாக நற்கருணையின் மகத்துவம் சிறப்பு இயல்புகளை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அதனை வாழ்வாக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். எனவே இன்னும் ஒரு பாடப்பிறப்பிலே உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.